योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। இந்த சந்தியா காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தொடர்ந்து பகவத் சிந்தனையோடு பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அத்தனை தேவதைகளும் இந்த நேரத்தில் வழிபாட்டில் ஈடுபடுவதால் பெரிய இறை சக்தி எழுப்பி எங்கும் நிறைந்து இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் எந்த விதமான வழிபாடு செய்தாலும் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஒரு சிறிய முயற்சியிலேயே பெரும் பலனை அடைய வேண்டுமென்றால் இதைவிட சிறந்த நேரம் கிடையாது. பகவான் சொல்கிறார், ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரரோடு சென்ற பொழுது விஸ்வாமித்திரர் எழுந்திருக்கும் முன்பே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சந்தியாவந்தன முதலியவைகள் செய்வதற்கு முன்னால் அவர்கள் தவத்தில் ஈடுபடுவார்கள், இறை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் என்று சொல்கிறார். அதிகாலை வேளையை யாரும் தூங்கி கழிக்கக்கூடாது. விழிப்புணர்வோடு இறை சிந்தனையில் இறை நாமத்தில் ஈடுபட வேண்டும் என்று பகவான் அங்கிருந்த பக்தர்களிடம் சொன்னார் என்று அகரம் ஜெயராமன் அவருடைய டைரியில் எழுதியிருக்கிறார். இது நம்ம எல்லோருக்கும் தான். இறை சிந்தனை, இறை நாமம் நம்மை விட்டு நீங்கும் அந்த சிறிது நேரத்தில் கூட நம்முடைய விதி பயனானது உள்ளே நுழைந்து விடுமா? பகவான் எச்சரிக்கிறார், நாம் வைத்திருக்கிறோம் ஒரு அக்கவுண்ட், ஒவ்வொருவரும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். அந்த கணக்கெல்லாம் நம்முடைய தனித்துவத்தை அகங்காரத்தை சார்ந்த கணக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு காஸ்மிக் ரெஜிஸ்டர் என்று சொன்னார் பகவான். ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய பதிவேடு இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்து பதிவேடு, அதற்குரிய தேவத்தை ஒவ்வொருவருடைய அக்கவுண்டையும் தவறாமல் பதிவு செய்துவிடும். அந்த பதிவு கணக்கு ஒன்றுதான் உண்மையானது. அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் என்ன வேலைகள் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நமக்கு நேற்று நடந்தது கூட மறந்து விடுகிறது. ஒரு வாரம் முன்னாடி நாம் சொன்ன வார்த்தைகளையே நமக்கு மறந்து நான் எங்கே சொன்னேன் என்று கேட்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவத்தை இதற்காகவே நியமிக்கப்பட்டு அத்தனை பேருடைய கணக்கையும் அதில் சரியாக வைத்திருக்கிறது, அதன்படிதான் நம்முடைய கதியானது இயங்கும். ஆனால் பகவான் அங்கிருந்த பக்தர்களிடம் சொல்கிறார், எப்பொழுதெல்லாம் இறை நாமத்தை மறக்கிறீர்களோ, இறை சிந்தனை உங்களை விட்டு நீங்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்களுடைய விதி சட்டென்று உள்ளே நுழைந்துவிடும். அதன் பிறகு எத்தனை இறை நாமம் சொன்னாலும் அதை கட்டுப்படுத்த இயலும். ஆனால் முற்றிலும் நீக்குவது மிகவும் கஷ்டம் என்று சொல்கிறார். ஆனால் எப்பொழுதும் இறை நாமத்தோடு இருந்தால் அது நம்மை கட்டி காக்கும், நமக்கு வேண்டிய உதவிகளை செய்து தரும், நமக்கு வழிகாட்டுதலை செய்து தரும், பாதுகாப்பை செய்து தரும். இந்த பாதுகாப்பு வேண்டி இன்றைக்கு நாம் நம்முடைய
பிரார்த்தனையை பகவானுடைய தாமரை திருவடிகளில் சமர்ப்பிப்போம். எங்களுக்கு தெரியாது, இந்த உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறது, உலகத்தினுடைய விதி என்ன என்று தெரியாது. உலகத்திற்கும் ஒரு விதி உண்டு, ஒரு நாட்டிற்கு ஒரு விதி உண்டு. கலெக்டிவ் கர்மா என்று சொல்வார்கள், ஒட்டுமொத்த கர்மாவின் படி இந்த உலகம் என்ன செய்து இன்றைய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்று தெரியாது. ஆனால் இதற்கு பரிகாரம் இறைவனுடைய அருள் என்று நமக்கு தெரியும். அதனால் நாம் எல்லோரும் திரும்ப திரும்ப பகவானுடைய திருவடி தாமரைகளில் வேண்டிக் கொள்வோம். அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துவேன், என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். அவரை நான் பல சூக்ஷ்ம நிலைகளை பார்த்திருக்கிறேன். அவர் ஒருவரால் மட்டுமே எதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அவருடைய பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொண்டு அவரிடம் கெஞ்சுவோம், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இனி இந்த மூன்றாவது அலை, இன்னும் வேறு அலைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இவைகளெல்லாம் அடக்கி இதற்கு காரணமாயிருக்கும் அந்த கிருமி கூட்டத்தை ஒழித்து அதன் பிடியிலிருந்து இந்த உலகத்தை விடுவித்து தர்ம வழியில் மீண்டும் சகஜநிலை தாங்கள் திருப்ப வேண்டும். தங்களையன்றி வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு காரணமாக அவரவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய பல அழுக்குகள், முதலில் பயம். பயம் மட்டுமல்ல, பலவிதமான அழுக்குகள் இருக்கின்றன. சினம் இருக்கிறது, அது ஒரு பெரிய அழுக்கு. பயம் இல்லாது போனால் சினம் வந்து சேர்ந்து கொள்ளும். அந்த பயமும் சினமும் போனால் அழுகை வந்து ஆட்கொள்ளும். இப்படி இந்த மாதிரியான அழுக்குகளை எல்லாம் முற்றிலும் அழித்து பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து இந்த கிருமி கூட்டத்தை வதம் செய்து ஆங்காங்கே எந்தவித உதவியும் இன்றி தவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் அவர்களையும் தங்கள் கருணை சென்று அடைந்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் நடந்து அவர்கள் உடல்நலம் தேறி பாதுகாப்பாய் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். மூன்றாவது அலை என்று ஒன்று எழும்பவே கூடாது. தாங்கள் அதை உள்ளே நுழையவே விடக்கூடாது என்று கோட்டி முறை தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக நாங்கள் நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை தவிர வேறு வழி எங்களுக்கு தெரியாது. தங்கள் பாதங்களை பிடித்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த பெரிய தவத்தில் ஈடுபட்டிருக்கும் தொண்டர்கள் எல்லா துறைகளிலும் இருந்தும் அயராது உழைத்து தங்கள் உயிர்களை பணயம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றி வருகிறார்கள். அவர்களை தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு எல்லா விதமான நலமும் கிட்ட வேண்டும். பொருளாதாரத்தை தாங்கள் தூக்கி நிறுத்தி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதற்கான நடைமுறைகளுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். மக்கள் பலர் உயிரிழந்தது மட்டுமல்லாமல் உயிரோடு இருக்கும் பல அன்பர்கள் தங்கள் வருமானத்திற்குரிய மூலத்தையும் வழிமுறைகளையும் கூட இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களால் மட்டுமே அவர்களுக்கு ஏற்றம் தர முடியும். எல்லாவற்றுக்கும் மேல் தங்களுடைய நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே சிறந்த கருவியாக செயல்பட்டு அவரவர்கள் வாழ்க்கையை தங்கள் வழியில் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். தாங்கள் எங்களுக்கு அந்த எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய கருணையை செய்து அனைத்து மக்களுடைய மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதங்களையும் மட்டுமே காணும் அந்த பெருநோக்கு பெருநிலை எங்களுக்கு அருள வேண்டும் என்று
மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெய் யோகிராம் சுதத்மா.